ஹே பாய்ஸ், உங்கள் கூட இந்த மாதிரி க்ளோஸாக பேசலாம் ரொம்ப நாள் ஆச்சு. நாள் கிடையாது, வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். நம்ம சேனல் லாஸ்ட்டாக Q&A வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். நிறைய பேர் அதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த வீடியோ பண்ணுற கரெக்டான டைம் வந்துச்சு. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போல் வச்சுருந்தேன், வியர்டான கொஸ்டினை பற்றி கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக என்னை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டான கொஸ்டின். ஆர் யூ கே? நீங்கள் வந்து கேவா? இது எனக்கு இப்போ வந்து கொஸ்டின் கிடையாது, கிட்டத்தட்ட நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த கொஸ்டின் அதிகமாக வந்து வரும். கமெண்ட்லேயும் சரி, பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர், நான் கே கிடையாது. இதை கேட்கும் போது எனக்கு கூட தான் தோணும், அது எப்படி என்ன பார்த்து இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து கேவாக இருக்கிறவங்க யாரை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்களோ அவங்க கிட்ட தான் வந்து நீங்கள் கேவாங்கிறது கேட்பாங்க. ஸோ மேபி இந்த கொஸ்டின் கேட்டவங்க கேவா இருக்கலாம், இருக்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு மூமெண்ட் என்னடா இப்படி அசிங்கப்பட்டு இருக்கோம்னு ஃபீல் பண்ணி இருக்கீங்களா? செகண்ட் கொஸ்டினே கொஞ்சம் பர்சனலான கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து இதுக்கு நான் ஷார்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஒரு பிரேக்கப் நடந்துருந்துச்சு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு பிரேக்கப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரேக்கப் நடந்துச்சு, மெச்சூரான டைமில் வந்துருந்த ஒரு பிரேக்கப்னு வந்து சொல்லலாம். இந்த பிரேக்கப்பில் எனக்கு ஒரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் இந்த க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. பிரேக்கப் விஷயத்த சொல்லணுன்னா அதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ நான் வந்து என்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே, அவங்க அவங்க ஒர்க்கை பார்க்கட்டும், நான் என் ஒர்க்கை பார்க்கட்டும் அப்படின்னு நான் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு பெயின் எல்லாம் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்தில் வந்து அவங்க ஃப்ரெண்டை வச்சு என்கிட்ட சின்னதாக ஒரு ப்ளே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளே மீன்ஸ் நம்மளை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி விஷயங்களாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல. பேசுகிறதா இருந்தால் நான் பேசுகிற இதில் தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணால் வந்து நான் பேச போகிறேன், எதுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்படிங்கிற கேட்குற பர்சனும் நான் கிடையாது. பட் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் நம்ம ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. சரி ஓகே, இது என்னங்கிறத வந்து ஒரு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டைரெக்டாக வந்து அவங்களோட வீட்டுக்கே வந்து போயிட்டேன். நான் வந்து கால் பண்ணால் மெசேஜ் பண்ண எதுக்குமே ரெஸ்பான்ஸ் கிடையாது, அதனால வந்து சரி வீட்டுக்கே போகலாம் அப்படிங்கிறத போயிட்டேன். நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம், அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் வந்துருக்கும். ஸோ நான் ட்ராவல் பண்ணி போயாச்சு. அவங்க அம்மாவுக்கு ஃபேமிலிக்கு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போனேன், அவங்க அம்மா வந்தாங்க, பேசினேன். இது மாதிரி பிரச்சனை என்னங்கிறத நான் அப்படியே சும்மா சிம்பிளாக வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து அவங்கள கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா வந்த உடனே வந்து உள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் இல்லைம்மா, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. காம்பவுண்டு, அதுக்கப்புறம் வீடு, அந்த நிலவு ஏரியா இருக்கும்ல, அதாவது வராண்டா ஏரியா. ஸோ அந்த இடத்துல நின்றுருக்கேன், எனக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வெளியே நின்ட்டேன். நான் அங்கே பேர் பேசுகிறேன், நான் கேட்குறேன் என்னாச்சு, எதனால வேணாம், கன்ஃபார்மாக வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறேன். அவங்களுமே அதுதான் சரி வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சொல்லும்போது அவங்க அம்மா வந்து, இந்த டைமில் நம்ம ஒர்க்கர் வர டைமு, ஸோ அவங்க பார்த்து எதாவது தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே உட்காந்து பேசுங்க, உள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லைம்மா அப்படின்னு நான் வெளியே நின்ட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா போயிட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்களுமே வந்து வராங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. பார்த்துருக்கும்போது நான் என்ன சொன்னேன், சரி அவங்க போகிற வரைக்காவது நான் உள்ளே வந்து நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு நடக்க வரேன். அந்த டைமில் வந்து அவங்க சொன்ன வார்த்தை வந்து, சீச்சி இப்போ உள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு அப்படி முகத்தை அவங்க மேலே காட்டவும் வரல, நான் பட்டில் அப்படியே சிரிச்சிட்டே நின்ட்டு பர்சனலாக எனக்கு தோணுன ஒரு விஷயம், இப்போது என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. எதிரியாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி யாருமே ட்ரீட் பண்ண மாட்டோம்ல. மேபி அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த ஒரு பயத்தில் இல்லைனா அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க இருந்திருக்கலாம், இல்லைனா என் மேலே கோபமாக வந்து இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக அந்த அசிங்கப்பட்ட மாதிரி ஒரு ஹேட்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, இந்த வைப் விட்டு போ, வேறு வைப்புக்கு வா. அடித்த மாதிரி கேள்விங்கிற மாதிரி தான், டிட் யூ மாஸ்டர்பேட் 4 times a day? 4 டைம்லாம் நான் பண்ணது கிடையாது. நான் மாஸ்டர்பேட் பண்ணியிருக்கேன், 1 டைம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 4 டைம்லாம் நானும் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதீங்கப்பா. என்ன பிராண்ட் அண்டர்வேர் யூஸ் பண்ணுறீங்க? நல்ல கேள்வியா? நான் வந்து H&M வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆஃபரில் வாங்கினேன், 3 பீஸ் வந்து 999 வந்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 9 அண்டர்வேர் வந்து வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விச் தமிழ் யூடியூபர் யூ வில் மேரி இஃப் யூ கேன்? ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், தமிழ் யூடியூபர்ஸ் கேர்ள்ஸ் வந்து யார் யார் பண்ணிகிட்ருக்காங்க, இண்டிபெண்ட்டாக யாரை தனியாக பண்ணிட்டுருக்காங்கிறது எனக்கு தெரியாதுங்க, உண்மையாக தெரியாதுங்க. தெரிஞ்சால் தானே இது கேன்சல் பண்ண முடியும். அடுத்தது, டிட் யூ கிஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்? எஸ்.
ஏன் ஃபேஷன் சூஸ் பண்ணீங்க, அதாவது லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் ஃபேஷன் எதுக்காக சூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை அதுதான். நான் பார்க்குற சேனல்ஸ் எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் எல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். நான் பார்க்குறதே வந்து அந்த டைமில் எனக்கு இங்கிலீஷ்லாம் பெருசாக தெரியாட்டியுமே இங்கிலீஷில் ஃபேஷன் சேனல்ஸ், ஹிந்தியில் ஃபேஷன் சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன், ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எல்லாமே இந்த மாதிரி அந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தான் நான் பண்ண முடியும். சரி, யாருமே ஸ்டார்ட்டும் பண்ணல, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அது என்ன இப்போ நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. ஒரு சில மோட்டிவேஷன் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் சொல்லலாம். சரி, அடுத்த க்வெஸ்சன், ட்ரெஸ் எப்போவாவது ரொம்ப முக்கியமாக போட்டுட்டு போயிருக்கீங்களா ஆஃப்டர் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்? எஸ், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும், அதுக்காக வந்து வீட்டில் வந்து கூப்பிட்றாங்க. நான் போகிற ஐடியாவே கிடையாது, வீட்டில் கூப்பிட்றாங்க இருக்காங்க, நான் ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்புற சுச்சுவேஷன். நான் வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் எடுத்து போட்டு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அங்கே பார்த்துட்டு, ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து பேசினார். நான் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு பேசிட்டு, ப்ரோ என்ன ப்ரோ ட்ரெஸ்ஸிங் இப்படி வந்து பண்ணியிருக்கீங்க, உங்களை பார்த்தா ப்ரோ நான் இங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டார். ஆக்சுவலாக அந்த டைமில் தான் வந்து அந்த ஃபீல் வந்து வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வில் யூ எவர் ட்ரை டு பேட் ஹேபிட்ஸ் ஆர் ஸ்டில் டூயிங் சம்திங்? பேட் ஹேபிட்ஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்ன விட பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் டைம்ஸ் எல்லாமே ட்ரிங்கிங்காக இருக்கட்டும் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது. நான் ட்ரை பண்ணாததுக்கு ரீசன் வந்து அதனால் பெருசாக வந்து எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே வந்து கிடையாது. அந்த அமௌண்ட்டை வந்து நான் வேறு விஷயத்தில் சேவ் பண்ணேன்னா அது எனக்கு வந்து இன்னுமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து குவிட் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது. அடுத்த க்வெஸ்சன், ஒன் திங் யூ டு சூஸ், கிளாத்ஸ் ஆர் பைக்? ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு வந்து பைக்கு கார் இதிலலாம் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபேஷன் அண்ட் க்ரூமிங் விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் கண்டிப்பாக க்ளாத் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். பைக் நான் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், எல்லாருமே பைக் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதனால் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து R5M வந்து வச்சுருக்கேன். அதை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம், கலர் நல்லா இருக்குல்ல, நம்மளோட ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் வந்து நான் பைக் அந்த 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 வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து க்ளாத்ஸாக பைக்ஸான்னு பார்க்கும்போது நான் ஆப்வியஸ்லி க்ளாத் தான் சூஸ் பண்ணுவேன். அடுத்த க்வெஸ்சன், நீங்கள் பியர்ட் வளர்க்க ஏதாவது கெமிக்கல் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த க்வெஸ்சன் யாரை பார்த்து கேட்கணுட்டு உங்களுக்கு தெரியலையே. சீரியஸாக வந்து பண்ணது கிடையாது. நான் கெமிக்கலாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக பியர்ட் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வளர்த்துருக்க முடியும். பட் எனக்கு வந்து பியர்ட் கண்டிப்பாக வரும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா எங்கள் அப்பாவோட ஜெனட்டிக்ஸ் படி வந்து அவருக்கே லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ எனக்கும் லேட்டாக தான் வரும். ஸோ வரும்போது வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ கெமிக்கல் யூஸ் பண்ணது கிடையாது, நீங்களுமே வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். ஃபைனல் க்வெஸ்சன், இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு க்வெஸ்சன். நானே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்து சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓகே சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மேவ்ரிக் ஆர் ராகுலியம், இவங்க ரெண்டு பேரில் யாரை பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும்னா மேவ்ரிக். அதுக்கு முக்கியமான காரணம், மேவ்ரிக்கும் நானும் வீக்லி 3 times இல்லை 4 times அதை வந்து கால் பண்ணி பேசிப்போம். அவர் இதை ஷேர் பண்ணுவார், நான் இதை ஷேர் பண்ணுவோம் அப்படி வந்து பேசிப்போம். ஸோ அதனால் அவர் எனக்கு நல்ல க்ளோஸ். ராகுல் கூட நான் பேசுவேன், பட் அவரை விட வந்து எனக்கு மேவ்ரிக் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கார். ஸோ அதனால் நான் வந்து மேவ்ரிக்னு சொல்கிறேன். அவ்வளோதான் பாய்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் மூலமாக என்னை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் அடுத்த Q&A செக்ஷனில் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோஸ்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து Q&A செக்ஷன் வந்து நம்ம ரெகுலராக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே பாய்ஸ், நம்மளோட சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.